படித்தவன் குழந்தை, படிக்காதவன் குழந்தை, இந்த குழந்தைகளிடத்தில் அந்த பேதமே கிடையாது. நிஜமாவே உலகத்தில் இன்னைக்கு எத்தனை ஜாதி சண்டைகள், நிறைய மத சண்டைகள், எவ்வளோ சண்டைகள் நடக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம் குழந்தைகள் உலகம். வேற்றுமையே இல்லாத ஒரு உலகம் அப்படின்னா நிஜமாவே குழந்தைகளுடைய உலகம் தான். அதுக்கப்புறம் நம்ம நஞ்சை கலந்து விடணும் வச்சுக்கோங்களேன். வேற்றுமையே இல்லாத ஒரு உலகம் குழந்தைகளோடது. இந்த மீரா ரொம்ப ரசித்து அனுபவித்து பஜனையெல்லாம் கேட்குறா, பாடுறா அழகாக. வேற என்னென்னா பாடுறது, யாராக பார்த்தவனே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிறது, தலையை குனிஞ்சிக்கிறது. குழந்தைகளை யாரும் கவனிக்காத வரைக்கும் அழகாக பாடும். யாராக பார்த்தவனே இடி தலையை குனிஞ்சிக்கும், இப்படி கடிக்கிறது, கை இப்படி கடிச்சிக்கிற தலையை குனிஞ்சிக்கிறது. பாடுறி அப்படின்னா பாடாதீர்கள், குழந்தை தானாக விட்டுட்டோம், அதுகள் பாட்டுக்கு பாடின்னு இருக்காது. குழந்தைகளுடைய சுபாவம், ஏன்னா அது தனக்காக பாடுறது. பெரியவர்கள் அடுத்தவாளுக்காக நம்ம மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக பாடுறோம். குழந்தைகள் அதுக்கு பிடிச்சிடுதுன்னா அது பாட்டுக்கு ஆன்னு பாடிங்க ஆனந்தமாக அந்த பஜனையெல்லாம். அது யாராவது சொல்லும் பொழுது ஓ அப்படிங்கிற டக்குன்னு வெக்க வந்து மறைச்சிக்கும். தன்னுடைய ஆனந்தத்துக்காக பாடுறது யாரும் நுழைஞ்சுட்டா மாதிரி அதுக்கு டக்குன்னு உடனே வெக்க வந்துடும், பாடுறதை நிறுத்திடும். அந்த மாதிரி மீரா ஆனந்தமாக பஜனையெல்லாம் நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் சுகமாக போயின்னு அந்த ரைதாசர் ஒரு சின்ன கிருஷ்ண விக்கிரகத்தை கொண்டு வந்திருக்கார். விக்கிரகம்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன், அது அவருடைய கிருஷ்ணர். அவருடைய கிருஷ்ணர் அந்த மூர்த்திக்கு அத்தனை பலம் உண்டு. குருவாயூர் போனோம் அப்படின்னா நாராயண ஆலயம்னு உண்டு. அந்த குருவாயூர் கோவில் குளத்து பக்கத்தில் நாராயண சரஸ்னு பேர், அது நாராயண சரஸ் பக்கத்தில் நாராயண ஆலயம்னு உண்டு. அங்கே போனேன் நான் கட்டாயம் குருவாயூர் போகும்போது பாருங்க, அதுக்கு தான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த நாராயண ஆலயத்தில் ஒரு குட்டி கிருஷ்ணன் உண்டு. குருவாயூரப்பனுடைய மிகச்சிறந்த ஒரு பக்தர் பூந்தானம். அவர் பூஜை பண்ண கிருஷ்ணன் இவ்வளோதான் இருப்பான், இத்தனோண்டு கிருஷ்ணன் தான். ஆனால் முகத்தில் என்ன அழகு தெரியுமா, இன்றைக்கி முழுக்க பார்த்துட்டுருக்கலாம், இன்றைக்கி முழுக்க பார்த்துட்டுருக்கலாம், அப்படி ஒரு அழகு அந்த கிருஷ்ணனுக்கு. அவர் உருகி உருகி பூஜை பண்ணதோடைய பலம் இன்றைக்கும் அந்த கிருஷ்ணனில் பிரத்யக்ஷம். இவ்வளோதான் இருப்பான் மூர்த்தி, இன்னோண்டு மூர்த்தி தான், ஆனால் அவ்வளவு அழகு அது. ரொம்ப விசேஷமாக இருப்பான் அந்த கண்ணன். இன்றைக்கி முழுக்க பார்த்துட்டு அது மாதிரி திருக்குறுங்குடி போனோம் அப்படின்னா சுவாமி ராமானுஜருடைய திருப்பறிவட்ட பாறைன்னு ஒன்று உண்டு. அங்கே ஒரு மூர்த்தி, நரசிம்ம மூர்த்தி உண்டு. இவ்வளோதான் இருப்பார், இத்தனை உண்டு தான் இருப்பார், ஆனால் அவ்வளவு சாநித்தியம் அந்த மூர்த்திக்கு உண்டு. ஏன்னா பூஜை பண்ணவர்களுடைய மனசை பொறுத்து அமையும் தெய்வத்தினுடைய சாநித்தியம், அத்தனை விசேஷம். இந்த ரைதாசர் கொண்டு வந்த கிருஷ்ணன் கிரிதர கோபாலன் அப்படின்னு அவனுக்கு பெயர். அந்த கிரிதர கோபாலனை வச்சுட்டு தான் அழகாக பூஜை பஜனை எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப வருஷமாக அந்த ரைதாசரிடத்துலே இருக்கார். மீராவுக்கு அந்த கிரிதர கோபாலனை கொஞ்சனம் விளையாடணும், அவனிடத்துல பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் எப்பொழுதும் கூட்டமாக இருக்கிறதுனால அவளுக்கு அந்த பகவான் பக்கத்தில் போகிறது கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. தாத்தா அவட வேஷ்டியை பிடிச்சின்னு அப்படியே நின்றுட்டுருக்கு. நமஸ்காரம் பண்ணுன்னா பண்ண முடியாடி தாத்தா பின்னாடி போய் ஒழிஞ்சுட்டு இப்படி பார்க்குமே ஒழிய போக மாட்டேங்கிறது ஒரு லஜ்ஜை, ஒரு வெக்கம் இருக்குது. ஒரு நாள் வந்து அழகாக எல்லாரும் பஜனை பண்ணிவிட்டு மற்றவர்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவரவர்கள் அறையில் போய் தங்கியிருக்கார்கள். இந்த பஜனை பண்ணப்பட்ட ஹாலில் அந்த கிரிதர கோபாலன் அழகாக நின்றுருக்கான். சின்ன மூர்த்தி தேமேன்னு இருக்கு, எல்லாரும் போயாச்சு, அவன் பாட்டுக்கு இருக்கான். நிறைய பூஜை, நிறைய புஷ்பம் பூஜை போட்டிருக்கா, புஷ்பங்கள்லாம் போட்டு பூஜை பண்ணியிருக்கா. அதுக்கு நடுவில் அழகாக கிரிதர கோபாலன் பழ 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 பழன் ஜொலிக்கிறான். மீரா போனா இந்த கிருஷ்ணனை பார்த்தா, ஏ நீ ரொம்ப அழகாக இருக்கேடா அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம். பகவானிடத்தில் ஏகாந்தமாக பேசணும் இல்லையா, நம்ம கிருஷ்ணனோட நம்ம பேசுகிறோம், அது இப்படி தான் பேசணும்னு வரைமுறை நெறிமுறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் பேசுறதுக்கு தான் வரைமுறை நெறிமுறையெல்லாம் உண்டு. தெரியாமல் பேசிட்டோம்னா வம்பு, நம்ம சொன்ன வார்த்தை கொண்டு நம்மளை மடக்கிடுவாள். தெய்வத்துக்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம், கோபத்தில் பேசலாம், அழுதுண்டு பேசலாம், சிரிச்சுண்டு பேசலாம், உரிமையில் பேசலாம், ஏகவச்சனத்தில் பேசலாம், வேறு யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் பேச முடியாதது தெய்வத்தினுடைய விசேஷ கருணை. இந்த மீரா அழகாக, கிருஷ்ணா நீ ரொம்ப அழகாக இருக்கேடா, எனக்கு உன் கூட விளையாடணும் பேசணும்னு ஆசையாக இருக்கு, நீ என் கூட வருவியா அப்படின்னு கேட்டான் அந்த சின்ன கிருஷ்ணனை. அது ரொம்ப தலையாட்டித்து, இந்த மூர்த்திகள்லாம் தலை ஆட்டுமா அப்படின்னா ஆட்டும். பக்தி இருக்கிறவாளுக்கு அது உணர முடியும், பக்திக்கு அந்த பலம் உண்டு, பக்திக்கு அந்த பலம் நிச்சயமாகவே உண்டு. இப்போல்லாம் வேறு ரோபோ கண்டுபிடிச்சுட்டா அழகாக, எத்தனையோ அந்த குழந்தைகள்லாம் குழந்தை பொம்மைலாம் உண்டு, அது வாயிலேருந்து நிப்பில் எடுத்துட்டோம்னா அழுவும், வச்சுட்டோம்னா அழுகி நிறுத்திடும்.
மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு பொம்மையை எவ்வளோ பண்ண முடியும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். பக்தி அவனவிட பெருசு. ஆரம்பத்திலேயே சொன்னேன், சூத்திரதாரியை ஆட்டு வைக்கும்படியான சூத்திரம்தான் பக்தி அப்படின்னு சொன்னேன். இந்த பக்தி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பகவான் ரொம்ப சுலபமாக வசப்பட்டுடுவான். நன்னா கவனிச்சு பாருங்க, குழந்தைகள் அனுபவிக்கிற தெய்வத்தை மற்றவர்கள் அனுபவிக்க தெரியறதில்லை. பெரியவர்கள்லாம் கோவிலில் இருக்கா, சுவாமியை பார்க்குறா, ஆனால் ரசிக்கிறதில்ல, அனுபவிக்கிறதில்ல. குழந்தைகள் விளையாடின்னு இருக்கும், ஓடின்னு இருக்கும், ஆனால் கரெக்டாக தெய்வத்தை பார்த்துடும், க்ளீனாக சொல்லிடும். நிறைய இடங்கள்ல எனக்கு அந்த அனுபவங்கள் உண்டு. எத்தனையோ இடங்களில் நான் பண்ணுவேன், கதை பண்ணுவோம், உபன்யாசம் எல்லாம் சொல்லுவோம். சொல்லி முடித்தோடனே பெரியவர்கள் அந்த இடத்துல ஒன்று சொல்லுவோம், இங்கே நிற்கிறது வெளில வரமாட்டேங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு. குழந்தைகள் கரெக்டாக நான் உபன்யாசம் பண்ண மாதிரியே உட்காந்து உபன்யாசம் பண்ணும். அது சில இடம் நாமஜம் பண்ணுங்கோளே அப்படின்னா, சில குழந்தைகள் அப்படியே சொல்லு நாமஜம் பண்ணுங்கோளே அப்படின்னு கையை ஆட்டி ஆட்டி வேறு சொல்லும். அந்த சிஷ்ய குழந்தை நிறைய குட்டி குட்டி பசங்க உண்டு, அப்படியே சொல்லு. நான் கதை முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போய்ட்டு உட்காந்துண்டு அதுங்களுக்கு எந்த இடத்த ரசித்ததோ அந்த இடத்த உட்காந்து அழகாக உபன்யாசம் பண்ணக்கூடிய குழந்தைகள் பல பேர் உண்டு நம்ம சத்சங்கத்தில். நன்னா தெரியும், அதில் ஜாதியே கிடையாது, எத்தனையோ ஜாதி குழந்தைகள் உண்டு. அத்தனை குழந்தைகளும் அவ்வளோ அழகாக அந்த உபன்யாசம் அவ்வளோ ஜோராக சொல்லும். அது அந்த ரசிக்கிற தன்மை ஸ்வபாவம். மீராவுடைய பக்திக்கு கண்ணன் வசப்பட்டுட்டும் அழகாக அப்படி தலையை ஆட்டிட்டான். உடனே மீராவுக்கு தைரியம் வந்துடுத்து அந்த கிருஷ்ணனை எடுத்துனுட்டான். பூஜை பண்ணக்கூடிய கிருஷ்ணன் குரு, பூஜை பண்ணக்கூடிய கிருஷ்ணனை அழகாக சுதந்திரமாக எடுத்துட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அழகாக அவள் பாட்டுக்கு பேசின்னு இருக்கா. எல்லாம் அழகாக சந்தியாவில் ஆயிடுத்து, எல்லோரும் திரும்பியும் பஜனை பூஜை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்தா அங்கே இருந்த கிருஷ்ணனை காணலை. கிருஷ்ணனை காணலை, நாம் அப்பப்போ தான் காணாமல் போயிடுவோம். அப்பப்போ தான் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான்ற மாதிரி திடீர்னு வருவான், திடீர்னு போயிடுவான். வந்தாய் போல வாராதாய், வாராதாய் போல வருவானே அப்படிங்குவார் ஆழ்வார் சுவாமி நம்ம ஆழ்வார். வராமாறி இருப்பான், வரமாட்டான், கண்ணை கட்டி விட்டுடுவான் பிரபு. இங்கே கண்ணனை காணலை, ரைதாசர் கதறி அழறார், கிருஷ்ணா ஏனப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாய், நான் என்ன பாபம் பண்ணேன், உனக்கு பிடிக்காத காரியம் ஏதானும் பண்ணிட்டேனா, இல்லாட்டி யாரிடம் யாரோ பாகவதரிடத்தில் அபச்சாரம் பண்ணிட்டேனா, ஏன் கண்ணா என்னை விட்டுட்டு போயிட்டா, என்ன தப்பாக இருந்தாலும் எனக்கு நரக வேதனை கூட கொடு, ஆனால் உன்னை பிரிஞ்சிருக்கிற ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துடாது. பெரிய வேதனை எதுன்னா நரகம் இல்லையா. நரக வேதனைன்றது உடம்புக்கான தண்டனை, நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. இப்போ நரகத்தில் போகிறார்கள், அவர் நரகத்தடைவார்கள் அப்படின்னா அது திரும்பியும் உடம்புக்கான தண்டனை தான், ஆத்மாவுக்கான தண்டனை கிடையாது. அதை விட பெரிய தண்டனை எது அப்படின்னா பரமாத்மாவை இழக்கிறது, பரமாத்மாவை பிரியறது. இவர் பூஜை பண்ணிட்டுருக்கிற கிருஷ்ணனை பிரிஞ்ச உடனே இவருக்கு துக்கம் தாழலை, அழ ஆரம்பிச்சுட்டார் ரைதாசர் சின்ன குழந்தை போல. தூதாராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா பக்கமும் ஆட்களை தேட சொல்கிறார். இந்த பகவானுடைய விக்கிரகம் எங்கே போச்சுன்னு தெரியல, தேடுங்கோ அப்படின்னு விட்டான். அதே சந்தர்ப்பத்தில் வேலைக்காரி ஓடி வந்தால் மீராவை காணலை அப்படின்னு சொல்லிட்டான். மீராவையும் காணலை, கண்ணனையும் காணலை. அப்போ ரெண்டுத்தையும் யாரோ தூக்கிட்டு போயிட்டார்கள் அப்படின்னு நினச்சான். ஆனால் யாருக்கும் மீராதான் கண்ணனை தூக்கிட்டு போயிட்டான்னு தெரியல. எல்லாரும் யாரோ குழந்தையும் தெய்வத்தையும் யாரோ திருடிட்டு போயிட்டான்னு நினச்சுட்டான். இங்கே குழந்தை தெய்வத்தை திருடித்தா, தெய்வம் குழந்தைய திருடித்தான்னு யாருக்கும் தெரியல. குழந்தையும் தெய்வத்தையும் யாரோ திருடிட்டு போயிட்டார்கள், யாரோ தூக்கிட்டு போயிட்டார்கள் அப்படின்னு நினச்சா. குழந்தைய தெய்வம் தூக்கிட்டு போயிடுது, தெய்வத்தை குழந்தை தூக்கிட்டு போயிடுது. அதான் இவன் ரெண்டு பேரும் காணலைன்னு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு தேடுறான். கடைசியில் மீராவை கண்டுபிடிச்சுட்டா, மீராவை கண்டுபிடிச்சா கூடவே கண்ணனையும் கண்டுபிடிச்சுட்டான். அதான் பக்தாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பகவானை கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப சுலபம். பக்தாவை கண்டுபிடிக்கிறது தான் கலியுகத்தில் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நிறைய போலி தான் காண கிடைக்கும். உத்தமமான பக்தர்கள் லோகத்தில் பெருசாக ஜனங்களிடத்தில் பழக மாட்டான், கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருப்பான், கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருப்பான். எல்லாரையும் பழகுவான், ஆனால் மற்றவர்கள் போல் ரொம்ப நெருங்கமாட்டான், ஒரு ஓரம் தள்ளியே தான் இருப்பார்கள். கடைசியில் மீராவை கண்டுபிடிச்சுட்டார்கள், ரொம்ப சந்தோஷம். மீரா அந்த கிரிதர கோபாலனை சாதாரணமாக மடி மேலே அப்படி வச்சுண்டு அப்படி கண்ணத்தெல்லாம் தடவி தடவி பார்த்துட்டு, அவன் கை விரலெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பார்த்துண்டு, அவன் திருவடியெல்லாம் பிடிச்சுண்டு, அவனுடைய கூந்தலெல்லாம் அப்படி தடவி பார்த்துண்டு, அவன் தலையில் இருக்க கிரீடத்தெல்லாம் பார்த்துண்டு, அவன் கண்ணெல்லாம் அப்படி கண்ணுக்கு நேராக வச்சுட்டு பார்க்குறாளான். இந்த கிரிதர கோபாலன் அப்படி நேராக வச்சுண்டு அவன் கண்ணோட கண் பார்த்து, எவ்வளோ பெரிய கண்ணிடம் உனக்கு, எப்படா அப்படி பார்க்குறாய். அவளுக்கு பிரத்யக்ஷமாகவே கண்ணனுடைய திருக்கண்கள் தெரிகிறது. கரியவாகிப்படை பறந்து
மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அங்கராஜனுடைய கண்கள் அப்படி மயக்கும் இல்லையா, கண் மலர்கள் அந்த மாதிரி அழகா மீரா பேசின்னு இருக்கா. எல்லாரும் ஓடி வந்துட்டார்கள் மீராவையும் அவள் கிருஷ்ணனை கொஞ்சம் அழகையும் பார்க்கறதுக்கு. ரைதாசரும் ஓடி வந்துட்டார், பார்த்தார் கிருஷ்ணனை பார்த்து சிரித்தார். ஏண்டா இவளோட ஓடி வந்துட்டியா, இல்லாட்டி அவள் உன்னை தூக்கிட்டு வந்தாளா, உண்மையை சொல்லு. என்ன தூதாரா சொல்கிறார், மீரா யாரை கேட்டு நீ ஆச்சரியமா இந்த கண்ணனை தூக்கிட்டு வந்தா, இது உண்மாச்சு, நம்மெல்லாம் தொடப்படாது அப்படின்னு சொன்னார். ஆனால் ரைதாசர் கேட்டுட்டார், ஏ கிருஷ்ணா நீ மீராவை அழிச்சுட்டு வந்தியா, இல்லாட்டி மீரா ஒன்னு அழிச்சுட்டு வந்தாலும் உண்மையை சொல்லுடா அப்படின்னுட்டார். உடனே மீராவை பார்த்து ரைதாசர் கேட்டார், குழந்தைய உனக்கு இந்த கிருஷ்ணன் பிடிச்சிருக்கான் அம்மா? ஆமாம் தாத்தா, இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் தாத்தா, ரொம்ப குறும்பு பண்ணுறான் தாத்தா, என்ன அழகாக சிரிக்கிறான் தெரியுமா தாத்தா, ஆனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் தாத்தா, நான் என்னெல்லாமோ கேட்குறேன், கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறான் தாத்தா, சிரிக்கிறான் தாத்தா, பேசிட்டான்னா பேச மாட்டேங்கிறான் தாத்தா அப்படின்ட்டான். உடனே ரைதாசர் சிரித்தார், அவனை பேச வைக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, நான் சொல்கிறேன் பண்ணுறியா அப்படின்றான். சொல்லுங்கோ தாத்தான்டா. எப்பொழுதும் கிரிதாரி 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 கிரிதாரின்னு ஜபிச்சுண்டே வா, இதையே ஜபிச்சுட்டு இருந்தா ஒரு நாள் அவன் உன்கிட்ட பேசிடுவான். உடனே மீரா கேட்டா, ஒரு நாள் தான் பேசுவானா? இல்லைம்மா, ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்போதான் பேசிகிட்டே இருப்பான்ட்டான். மீராவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுத்து. அழகா திரும்பியும் அழகா பஜனையெல்லாம் பண்ணார்கள். அழகா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உற்சவம் நடக்கிறது ரொம்ப குதூகலமாக, ரொம்ப கோலாகலமாக நடக்கிறது. எல்லாரும் உருகி உருகி ஆஹா, ஏன்னா அது ஒரு சுகம். பகவான் அவதாரம் பண்ண தினத்தில் பாரத பூமியில் கலியுகத்தில் இந்துவாக இருக்கிற சுகம் போல வேறு என்ன உண்டு? சத்தியமா, இப்போ ஜென்மாஷ்டமி வர்றது, அஞ்சு கருட சேவை நம்ம ஊரில் நடக்கிறது, இந்துவாக இருக்கிறதுனால எவ்வளோ தைரியமாக நெஞ்ச நிமித்தண்டு சுவாமி முன்னாடி ஆடுறோம் பாடுறோம். மற்றவாளுக்கெல்லாம் இவ ஓரத்தை எட்டி எட்டி பா, பிடிச்சிருந்தாலும் வெளில வர முடியல பாவம், ரகசியமாக பார்க்க வேண்டியிருக்கு, டிவியில் பார்க்க வேண்டியிருக்கு, பத்து பேர் சொல்கிறத கேட்டுக்க வேண்டியிருக்கு, கடைக்கு போகிற மாதிரி போய் திருட்டுத்தனமாக, இதான் அஞ்சு சாமியா சரி சரி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நம்மளை மாதிரி முன்னாடி நின்று தலைக்கு மேலே கை கூப்பி நடு ஒரு வெத்தலை பார்க்க பழத்தட்டை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு கற்பூரதாரத்தை கண்ணில் ஊற்றி நம்ம வீட்டு வாசலில் சுவாமி நிற்க வைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அவர்களுக்கு இல்லை. நிஜமாவே அவளை பார்த்தா கோபம் வரமாட்டேங்குது, பாவமாக இருக்குது வீணாக போகிறாளேன்னு. பெரியதான ஆனந்தம், பெரியதான வரம் கிடைக்கிற சமயத்தில் அதை விட்டுட்டு அவளை மெல்றேன்னு சொல்லி உமிய மென்னு இருக்காளே, அதான் கஷ்டம். அதுவரை சுகமாக இருக்குன்ற அதான் இன்னும் கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக அவள் இருக்குது அப்படின்னு அதை விட்டுட்டு வெறும் உமிய மெல்ற கூட்டமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது நிஜமாகவே அது இந்துவாக இருக்கிறதெல்லாம் கோட்டி ஜென்ம புண்ணியம், அது சாதாரண புண்ணியம் இல்லை. அது நீங்கள் பார்க்கணும்னா திருவனந்தபுரத்தில் பார்க்கணும். திருவனந்தபுரத்தில் இன்றைக்கும் வெளிநாட்டுக்காரெல்லாம் உள்ளே விட மாட்டான். இந்த கோவில் பக்கம் சுற்றி சுற்றி வருவா, இங்கேருந்து எட்டி எட்டி பார்ப்பா, ஒருத்தரையும் உள்ளே விட மாட்டான். அப்பா வாழ்வா பாப்பா அப்படி ஏக்கமாக ஒரு பார்வை வச்சா, உள்ளே போய் பார்க்க முடியலையே அப்படி, கோவிலோட அழகாக இருக்கேன் உள்ளே எப்படி இருக்கும் அப்படியா, இப்போ நிறைய பேருக்கு வரணும்னு ஆசை, உள்ளே விட மாட்டேங்கிறான். இந்துவாக இருக்கிறதுனால தைரியமாக இப்போ நம்ம கோவிலெல்லாம் நம்மளை விடுறாள் எதுக்குன்னா, இந்துன்ற ஒரு காரணம் தான், வேறு என்ன அதிகாரம்? பெரிய பக்தி பண்ணிட்டோமா, அப்படியே நாமஜபத்தை தலைச்சுட்டு இருக்கோமா, கோவில் போகிற வரைக்கும் சினிமா பாட்டு பாடிட்டு போவோம். அப்படி இருந்தாலும் இந்துன்ற ஒரு காரணத்துக்காக கோவிலுக்குள்ள நுழையிற ஒரு அதிகாரம் இருக்குது பார்த்துடலாம். திருச்செந்தூரில் செந்திலாண்டவன் முன்னாடி போய் உட்காடுறோம், என்ன காரணம்? இந்துன்ற ஒரு காரணம், கையை கூப்பிடுறோம், அது தெய்வத்தை நம்புகிறோம், அதுக்கு சன்னிதானம் முன்னாடி போய் உட்காந்து அங்கே நடக்கிற அபிஷேகம் வரைக்கும் பார்க்க முடிகிறது, பிரசாதம் வரைக்கும் வாங்க முடிகிறது, திருமலை ஏறுறோம், என்ன தைரியம்? இந்துன்ற ஒரு காரணம். அதனால் அதெல்லாம் பெரிய வரம், கோடி ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் இந்த மாதிரிலாம் நடக்கும். அழகா ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப ஜோரா உரியடி கோலாகலம் கொண்டாட்டம் பஜனை ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. அழகாக முடிகிறது, எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறா. மீராவை பார்த்து அந்த குருநாதர் ரைதாசர் கேட்டார், ஏ மீரா உனக்கு என்னடி வேணும் குழந்தைய சொல்லுடி அப்படின்ட்டார். எல்லாருக்கிட்டேயும் கேட்டார், அவாவா சொன்னால் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், முட்டி வலி சரியாக போகணும், முதுகு வலி சரியாக போகணும்,
ராத்திரி தூக்கமேல தான் கேட்கறது உண்டு லிஸ்ட்டு, எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கா. மீரா வந்து நமஸ்காரம் பண்ணோம், உனக்கு என்னடி வேணும் குழந்தைய சொல்லுடி அப்படின்னா. உடனே இவ பார்த்தா, நான் கேட்டால் தருவேளா? நான் தரேன்டி குழந்தை, எது கேட்டாலும் தரேன், என்னால் முடிஞ்சது தரேன் அப்படின்னா. உடனே சொன்னால், மீரா நீங்கள் பூஜை பண்ணுற கிருஷ்ணன் வேணும் அப்படின்ட்டான். அது யாரும் கேட்க மாட்டான், அது கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு பக்தி வேணும், அவ்வளோ தைரியம் வேணும். சாதாரணமாலாம் கேட்டுட முடியாது, சாதாரணமாலாம் கேட்டுடவே முடியாது. அந்த கந்த ஒரு ஆசை, அந்த ஒரு ருச்சி, அந்த ஒரு பக்தி இருந்தால் தான் அப்படி ஒரு தோணல் தோணும், வேறதானு தோணுமா? அழகாக அந்த குழந்தை அப்படி கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டதான் ரைதாசருக்கு. அப்படி கண்ணனை ஒரு பார்வை பார்த்தார், கண்ணா இது நீ ஆசைப்பட்டு அவளை தூண்டியா, அவளாவே கேட்குறாளா, நீ என்னிடத்துலேருந்து போகணும்னு நீ முடிவு பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்னார். உடனே கண்ணன், ஆமாம், எனக்கு மீராவை பிடிச்சி கொடுத்து நான் உன்னோட பிருந்தாவனத்துக்கு வரதா இல்லை அப்படின்ட்டான். பிருந்தாவனம் வேண்டாம்னுட்டான் கண்ணன், ஏன்னா மீராவுடைய ஹிருதயமே பிருந்தாவனம். மீராவுடைய ஹிருதயம் அது நிஜமாவே, பிரார்த்திச்சுக்கோங்க ராத்திரி இன்னைக்கு படுத்துக்கும் பொழுது, மீரா போல ஒரு ஹிருதயம் தாடா கிருஷ்ணான்னு கேளுங்க, தாமிரபரணி மாதா கிட்ட கேளுங்க, நம்ம ஆழ்வார் மாதிரி ஒரு ஹிருதயம், இல்லாட்டி மதுரகவி ஆழ்வார் மாதிரி ஒரு ஹிருதயம். நிஜமாவே நமக்கு தெரியாத ஒரு ஹிருதயம், நமக்கு தெரிஞ்ச ஹிருதயம் என்ன தெரியுமா? காமம், குரோதம், பயம், வெறுப்பு, சண்டை, அடுத்தவர் மேல பழி போடுறது, வெளிவேஷம், இது நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம், நமக்கு நல்லா தெரியும். இது எதுவுமே இல்லாத ஒரு இதயம், சத்தியமாக உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச அப்படி ஒரு இதயம் நமக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா நினைவு தெரிஞ்சு கொடுத்தேன், நினைவு தெரியறதுக்கு முன்னாடி தான் அந்த சுய அபிமானம் வராத வரைக்கும் தான் அந்த மாதிரி ஒரு கல்மஷமே இல்லாத பரிசுத்தமான ஹிருதயம். ஒரு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருந்தனாலே நமக்கு என்னோடதுன்னு ஒரு புத்தி வந்துடுது பாருங்க, அதனால தான் நமக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. என்னோடதுன்னு ஒரு அபிமானம் வராத வரைக்கும் நமக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் ஞாபகம் இருக்கு. ஒரு எத்தனை வயசு ஆனாலுமே அது இல்லாமல் வாழ முடியும், நம்மாழ்வாரெல்லாம் அப்படி இருந்தா. அந்த மாதிரி ஒரு ஹிருதயத்தை தாமிரபரணி மாதா நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும், அது பெரிய பாக்கியம். அந்த ஒரு இதயம் இருந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கவலையே கிடையாது, டென்ஷனே கிடையாது, தைரியமா இருக்கலாம். அழகா பகவான் சொல்லிட்டான், எனக்கு மீரா பிடிச்சிருக்கா, அதனால நான் இனிமேல் பிருந்தாவனத்துக்கு இப்போதைக்கு வரதா இல்லைன்னுட்டான். உடனே ரைதாசர் கேட்டார், இப்போதைக்கு வரதா இல்லைன்னா என்னடா அர்த்தம்னா, இப்போதைக்கு வரதா இல்லை அவ்வளோதான், அப்புறம் வருவியா, வந்தா சொல்கிறேன். பகவான் இப்படி தான் பேசுகிறான். உடனே மகாத்மா பார்த்தா மீரா அழகாக கண்ணத்தோடைய கிள்ளை முத்தம் கொடுத்தார், தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார், குழந்தை நீ பாக்யவதி, இத்தனை வருஷம் என்னிடத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ கேட்டிருக்கார்கள், யாரும் கண்ணனை கேட்டதில்லை, நீ கண்ணனை கேட்டுட்டா இந்தான் எடுத்து கொடுத்துட்டா. உடனே தூதாராஜ் சொன்னார், குழந்தை ஏதோ விளையாட்டுத்தனமா ஆசையில் கேட்குறா. அவர் சொன்ன, ஆசையில் கேட்கல, பகவத் சங்கல்பம் கேட்குறா, நம்ம தான் அதை ஆசிரியப்பட்டு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் அந்த கண்ணன் இனிமேல் மீராவுக்குத்தான் சொந்தம்ட்டான், இவன் மீரா பிரபு கிரிதாரின்னுட்டான். அன்னைக்கு பிடிச்சுண்டா மீரா, அன்னிலேருந்து கடைசி மூச்சடங்குற வரைக்கும் எல்லா பாட்டிலையும் மீரா பிரபு கிரிதாரி, மீரா பிரபு கிரிதாரி, மீரா பிரபு கிரிதாரி. புரந்தரதாசர் தன்னுடைய பாட்டிலெல்லாம் புரந்தர விட்டலா அப்படின்னு முத்திரை வைப்பார். அந்த மாதிரி மீராவுடைய முத்திரை என்னன்னா மீரா பிரபு கிரிதாரி அப்படின்னு. அழகாக அதை வச்சுட்டா ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, பகவன் நாமத்து உபதேசம் பண்ணியாச்சு. அழகாக ரைதாசர் மற்ற மகாத்மாக்கள் எல்லாம் பிருந்தாவனத்துக்கு கிளம்பினார்கள். அவர்களோட வந்த கண்ணன் மீராவோடவே தங்கிட்டான். மீராவுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். அழகா கண்ணனுக்கு விதவிதமாக அவர் போனாரோ இல்லையோ, ரைதாஸ் அந்த பக்கம் போனாரோ இல்லையோ, மீரா தாத்தா கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும், கிருஷ்ணனுக்கு இந்த செயின் பண்ணணும், கிருஷ்ணனுக்கு காதில் இந்த மாதிரி கம்மல் வேணும், அவனுக்கு இந்த மாதிரி கிரீடம் வேணும் எல்லாம் சொல்கிறது. உடனே தாத்தாவும் ஆசை ஆசையாக வாங்கி கொடுக்குறார். அழகா கண்ணனுக்கு ஒரு பெட்டு வேணும், கண்ணனுக்கு தலகாணி வேணும், கண்ணனுக்கு விசிறி வேணும், என்னமோலாம் கேட்கறது எல்லா, கண்ணனுக்கு ஒரு கபோர்டு வேற தயார் பண்ணிடுது, கண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறது. ஒரு நாள் தாத்தா கிட்ட சொல்ல, ஒரு பீரோ வாங்கி தாங்க. எதுக்குடி குழந்தை உனக்கு தான் நிறைய பீரோ இருக்கேன். இல்லை இல்லை, கண்ணனோட ட்ரெஸ்ஸை தனியாக வைக்கணும், எல்லாம் கலந்து 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 போயிடுறது. கண்ணனுக்கு வச்சு யாருக்கு ஒழுங்காக வைக்கதான், அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு. நிறைய பேர் சில வீடுகளில் நான் பார்த்து, உத்தமமான சில பக்தர்கள்லாம் உண்டு, கண்ணனுக்குன்னே ஒரு ரூமெல்லாம் உண்டு அவர்கள் வீட்டில், தனியாகவே அவளுக்கு கிருஷ்ணனுக்குன்னு ஒரு ரூமெல்லாம் உண்டு, அவனுக்குன்னு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு பீரோ உண்டு, அவன் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் அதில் வைப்பா.
அவனுக்குன்னு பாத்திரம் எல்லாம் உண்டு, எல்லாமே அவனுக்குன்னு தட்டு உண்டு, அவனுக்குன்னு டம்ளர் உண்டு, எல்லாமே. அது ஒரு சுகம், அது ஒரு சுகம். நீங்கள் பெருசாக பண்ண வேண்டாம். கண்ணனுக்குன்னு ஒரு தட்டு வச்சுக்கோங்க, கண்ணனுக்கு ஒரு குட்டி டம்ளர், இந்த குஞ்சு டம்ளர்லாம் இருக்கும், எவசிலில் கூட வச்சுக்கோங்க. மனசு தான் காரணம், மனசு தான் காரணம். கிருஷ்ணனுக்கு ஒரு குட்டி தட்டு வச்சுக்கோங்க, அது டெய்லி ஒரு ரெண்டு திராட்சையோ ஏதோ ஒன்று வச்சு நிவேதனம். அது அது ஒரு ஆனந்தம். உங்கள் பகவானை நீங்கள் அனுபவிக்கிறது, இது என்ன வேணால் பண்ணலாம். அவனை அனுபவிக்கிறதுக்கு எல்லையே கிடையாது, வரைமுறையே கிடையாது. மீரா இந்த மாதிரி கிரிதர கோபாலனை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாள். கிரிதர கோபாலனும் அவளுடைய பக்திக்கு வசப்பட்டான். ஒரே நாளில் மீரா வாகனம்ல யாரும் ஆசையப்படாதீங்க. ஒரே நாளில் நாரதராயிடணும், ஒரே நாளில் நம்மாழ்வாராயிடணும், ஒரே நாளில் பிரகலாதனாயிடம்னா சினிமா கிடையாது. ரெண்டரை மணி நேரத்தில் பிறந்து வளர்ந்து உசுறு போகிறதுக்கு வாழ்க்கை ரொம்ப பெருசு. சினிமாவில் தான் ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் காட்ட முடியும். வாழ்க்கையில் அதெல்லாம் யதார்த்தத்தில் நடக்காத ஒரு காரியம். அதனால தான் சினிமா வேறு, வாழ்க்கை வேறுன்னு எல்லா பிரிவாலும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம்னா, ரெண்டரை மணி நேரத்தில் ஒருத்தனுடைய 100 வயசு வாழ்க்கையை காட்டிட முடியும். ஒரு பாட்டுக்குள்ளே உலகத்தையே அவன் சுற்றிட்டு வர மாதிரி காட்ட முடியும். நடக்கிற கதையை அவன் தூத்துக்குடியே சுற்ற முடியாது. திருமந்தனால் ஒரு வீதியில் அடுத்த வீதிக்கு போக முடியாது, டிராஃபிக் ஜாமில். சங்கரராமேஸ்வரர் கோவிலில் இந்த பக்கம் வெளில வர முடியாது. சினிமா வேறு, வாழ்க்கை வேறு, ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோ வச்சுக்கோ, அது பிரயோஜனமே கிடையாது. வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமானது. பக்தி பன்னெண்டே வர வர, பக்குவம் வர 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 வர, தெய்வ அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பசிக்கிறது, நல்லா தலைவாழையில் போட்டு பரிமாறியாச்சு, ஒரு வாய் சாப்பிட்ட உடனே பசி அடங்கினா அப்படி இருக்கும், அழுக வரும். ஐயோ, ஒரு வாய் தான் சாப்பிட்டா பசி அடைச்சி போச்சேன்னு. அது முழு பசிக்கும் ஆகாரம் சாப்பிட்டா தான் சுகம் சௌக்கியம். ஒரே வாயில் பசி அடங்கிடுதுன்னா போச்சு, இப்போ வயிறு சரியில்லைன்னு அர்த்தம். வயிறு அடைச்சி போயிடு, பசி அடைஞ்சி போயிடுதுன்னா வயிறு சரியில்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாயாக சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக பசி அடங்கணும், கடைசி வாய் சாப்பிட்டோன்னா இதுக்கு மேலே ஆகாரம் வேண்டான்னு வரும். அந்த மாதிரி பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், பக்குவம் அப்படி தான். அப்போ தான் அழகாக இருக்கும். ஒரே நாளில் வந்து கொடுத்தனா, ஒரே நாளில் வரக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. நன்னா ஒரு ராத்திரியில் எதுக்குமே அந்த மாதிரிலாம் மரியாதை கிடையாது. அதனால் அது யதார்த்தமாக இருக்கணும். மீராவுடைய பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுறது. மீரா தான் பக்குவப்படுறோமா இல்லையான்னு அவள் கவலையே படலை. அவள் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கா. காலம் உருண்டோடுறது, அடுத்த ஜென்மாஷ்டமி உற்சவம் வர்றது, மகாத்மாக்கள்லாம் சில பேர் வந்தா, ரெய்தாசன் அதுக்கப்புறம் வரலை. ஆனாலும் அழகாக ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம்லாம் இப்போ மீராவே பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி, போன வருஷம் இப்படி பண்ணோம், இந்த வருஷம் இப்படி பண்ணலாம், இப்படி யோசித்து 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 மீராவே ஒரு ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், ஜென்மாஷ்டமி உற்சவம் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். அந்த அரண்மனையில் இருக்கிறவாள் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு இது அழகாக கிருஷ்ண கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுது. குட்டி குழந்தை நிறைய வரணும். திருமந்திரநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே உபன்யாசம் பண்ணணும் அடியனுக்கு அது ஆசை உண்டு. அது பகவான் நடத்தி காட்டணும், திருத்திருவாக நடக்கணும். ஆச்சு, இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகிடுச்சுன்னா நாங்கள்லாம் ஓரத்தை ஒதுங்கணும், குட்டி குட்டி குழந்தைகள் வந்து கதை பண்ணணும், நாங்கள் உட்காந்து கேட்கணும். அடுத்த ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்துக்குலாம் திருமந்திரத்தில் ஒரு 15-50 குழந்தைகள் நடிக்க லைனாக நிற்கணும், ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லணும், உட்காந்து கேட்கணும். அது ஒரு சுகம், அது ஒரு சுகம் நிஜமாகவே. அந்த குழந்தைகள் அந்த பகவான் அனுபவித்து சொல்கிற விஷயமே தனி. அதுக்கு வந்து குழந்தைகளுக்கு அந்த பக்குவம் வரணும், தாய் தகப்பன் தான் பிரார்த்திக்கணும். நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், உங்களுக்கு அந்த ஆசை வரணும், அந்த பிரார்த்தனை பண்ணலாம், உங்கள் வீட்டு குழந்தையும் நான் உட்காந்துருக்க மேடையில் உட்காந்து கதை பண்ண முடியும், சந்தேகமே வேண்டாம். இந்த குழந்தை இந்த ஜாதி அவசியமே கிடையாது, பிராமணனாக பிறந்தா தான் பெருச உபன்யாசம் பண்ண முடியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது, அதெல்லாம் அவசியமே கிடையாது. பகவத் விஷயத்தை யார் வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், அனுபவிக்க எல்லாராலையுமே முடியும். எனக்கு சந்தேகமே கிடையாது, திருமந்திர நகரம் நிறைய உபன்யாசகர்களை, நிறைய அற்புதமான பகவத் பக்தர்களை உலகத்துக்கு தரத்தான் போகிறது. காலம் பதில் சொல்லும், சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல முடியாது, அதெல்லாம் சரித்திரம் தான் பேசும். நான் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன், இது என்னைக்காவது ஒரு நாள் பின்னாடி வரக்கூடியவரை பார்க்கும்போது ஆமாம்னு ஒத்துப்பா, சத்தியத்தை சொல்ல. ஏன்னா வீண் போகாது, ஒரு நாளும் விதச்ச வித வீண் போகாது. ஹிந்து தர்மம் விதச்ச வித இன்னி வரைக்கும் வீண் போனது இல்லை. அதுவும் வியாசபீடத்தில் உட்காந்து இந்த வார்த்தையை சொல்ல, வியாசபீடம்னா உபன்யாசம் பண்ணுற இடத்துக்கு பேர் வியாசபீடம்னு பேர். அந்த இடத்துலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவரைக்கும் எதுவும் வீண் போனதே கிடையாது. குழந்தைகள் பெரியவர்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார்.
இப்போ அவளுக்கே தனியாக தோன்றது நிறைய பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா. அவளுக்காக தோன்றது புதுசு புதுசாக கண்ணனை பற்றி பாட்டெல்லாம் பாடுறா. ராத்திரி கண்ணனை தூங்க வைக்கிறதுக்கு தாளாட்டு பாட்டெல்லாம் பாடுறா. காத்தால் கண்ணனை எழுப்புறதுக்கு சுப்பிரபாத பாட்டெல்லாம் பாடுறா. மத்தியானம் பாடுறா, ராத்திரி பாடுறா. அது அப்படியே வாழ்க்கை ரசமாக போயின்னு இருக்கு அவளுக்கு. அழகு அதே சமயத்தில் தூதாரா அவளுக்கு வேண்டிய படிப்பெல்லாம் ராஜாதி இல்லையா, ராஜகுமாரியாக இருக்கிறதுனால எல்லாம் வீட்லேயே வந்து சொல்லி கொடுக்குறாள். எல்லாம் கற்றுக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரா. ரொம்ப அழகாக இருக்கா. எவ்வளவு வயசு வந்துடுத்து. இப்பெல்லாம் அந்த வெக்கம் நளினம் எல்லாம் வந்துடுத்து. பாவாடை சட்டை போட்டுருந்த மீரா தாவணி எல்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா. அழகாக தலையில் அந்த முக்காடெல்லாம் போடுறது உண்டு. இன்றைக்கி வடகத்திக்காரர்கள்லாம் முகத்தை காட்ட மாட்டா. பிருந்தாவனத்தில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் வெளியில் போகிறா அப்படின்னா அந்த முந்தானி எடுத்து முகத்தை மூடிண்டு தான் போவார்கள். அவன் முகத்தெல்லாம் பார்த்துடவே முடியாது. அந்த மாதிரியெல்லாம் அழகாக, அதுவும் ரஜபுத்திர வீரர்கள், ரஜபுத்திர ஸ்திரீகள்லாம் வெளியிலெல்லாம் கண்ட மனுஷாலெல்லாம் பார்த்துடவே முடியாது. நிஜமாகவே ஸ்திரீ குழந்தைகளெல்லாம் மற்றவர் கண்ணச்சில் படாதபடி வைக்கிறது பகு உத்தமம். அதனால் பார்த்து பார்த்து தான் ஸ்திரீ குழந்தைகளை பழக விடணும். மனுஷர்களை பார்த்து தராதரம் பார்த்து குழந்தையுடைய மனசு எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஒரு தாயும் தகப்பனமாக இருக்கிறது சாதாரண காரியம் இல்லை, ரொம்ப பெரிய காரியம். அதுக்கு அத்தனை பொறுப்பாக இருக்கணும். நம்ம ஏதோ ஜாலியாக சினிமா பாட்டு பாடிண்டு டிவி பார்த்துண்டு தூங்கிண்டு இப்படி கலாட்டாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கான ஒழுங்கான முறை இல்லை. குழந்தை வளர்க்குறதுன்றது ஆய கலைகள் 64 ஸ்பெஷல் கலை. அது அவர் தகப்பனை உட்காந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன். முன்னாடி இருந்தால் கூட ஒரு தைரியமாக சொல்ல மாட்டேன். இப்போ தகப்பனாக இருக்கிறதுனால ஒரு தைரியமாக சொல்கிறேன். ஆச்சரியம், இந்த மீராவை அவ்வளோ அழகாக வளர்த்துண்டு வரார் தூதாராவ். குழந்தை நன்னா வளர்ந்துட்டு வரா. தகுந்த வயசு வந்துடுத்து. ரொம்ப அழகு. அலங்காரம் அவ்வளோ அழகாக பண்ணிக்கிறா. அலங்காரம் பண்ணுறது குற்றமே கிடையாது. அதுவும் ஆய கலைகள் 64 ஒன்று தான். ஆனால் அந்த அலங்காரம் யாருக்காக பண்ணுறோன்றதுல தான் குற்றமாக சரியான்றது இருக்குது. குற்றமா இல்லையான்றது அதை முடிவு பண்ணுறது மனசு தான். மீரா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறா. கோபி போலே அலங்காரம் பண்ணிக்கிறா கிருஷ்ணனுக்காக. கிருஷ்ணனுக்காக பண்ணக்கூடிய அலங்காரங்கள் எதுவுமே அனாவசியம் கிடையாது, எதுவுமே அசிங்கம் கிடையாது. இப்போ உபன்யாசம் பண்ணுற எல்லாரும் மாலையெல்லாம் போடுறான். இந்த ஒரு மாலைக்காக உபன்யாசம் பண்ணுறோம். ஆ, உட்காந்து உபன்யாசம் பண்ணா அவா அவா வந்து மாலை போடுவா. அதுக்காக நான் உபன்யாசம் பண்ணேன்னா ரொம்ப கேவலம். உபன்யாசம் பண்ணுறதுக்காக கிருஷ்ண விஷயம் சொல்கிறதுக்காக இத்தனை பேர் மாலை போடுறான்னா அது கிருஷ்ணனுக்காக மரியாதை. அந்த மாதிரி அலங்காரம் அப்படின்றது தெய்வத்தை அஸ்திவாரமாக கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம், குற்றமே கிடையாது. இன்றைக்கும் பார்க்கலாம் சிங்கேரி சாரதா பீடம் எல்லாம் உண்டு. அங்கெல்லாம் அந்த சந்திரமௌலீஸ்வர பூஜையெல்லாம் பண்ணும்பொழுது எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு தான் பண்ணணும். பீடாதிபதி சன்னியாசி தலையில் தங்க கீடமெல்லாம் வச்சுட்டு கையில் தங்க காப்பெல்லாம் போட்டுண்டு பெரிய பெரிய மரகத பச்சை மோதிரமெல்லாம் போட்டுண்டு கழுத்தில் பெருசாக தங்கத்தில் ஸ்படிக மாலையெல்லாம் பண்ணிட்டு ருத்ராட்ச மாலையெல்லாம் தங்க காப்பு போட்டு அப்படி எல்லாம் பண்ணிட்டு அவர் பண்ணால் தான் அழகுது. அவர் பாவமாக கோமணத்தை கட்டின்னு ஒரு பூஜை பண்ண முடியாது. எல்லா சர்வலங்காரம் பண்ணிட்டு தான் திருப்பதியில் பார்க்கணும் இந்த பூஜை பண்ணுறவாள். திருப்பதியெலாம் ஒரு நம்ப லெவலுக்கு வரும். சிதம்பரத்தில் நடக்கும், இல்லாட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். இந்த கல்யாண மண்டபம் எப்படி இருப்பா நீங்கள் பார்த்துருப்பீள். மீனாட்சியோட ஜம்முன் இருப்பாவா, சுந்தரேஸ்வரோட ஜம்முன் அவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாண மண்டபம் இல்லையா, அத்தனை ஒரு அலங்காரம். அந்த மாதிரி மீரா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறா. நிறைய பஜனை எல்லாம் பாடுறா. தூதாராவுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், கவலை ஒரு பக்கம். இந்த குழந்தைகள் திரண்டு வந்துட்டா வளர்றனாலே அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலை வந்துடும். ஓரத்தில் ஒரு பயம். பயம்னா நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, சௌக்கியமாக இருக்கணுமே அப்படின்னு ஒரு கவலை. அது ஜனக மகாராஜாலேருந்து பெரியாழ்வார் வரைக்கும் உண்டு. அதில் தள்ளுபடியே கிடையாது. ஜனக மகாராஜா ஞானி, அவருக்கே சீதையை பார்த்து இவ்வளவு சமத்தாக இருக்காளே, இவ்வளவு சமத்தாக ஒரு ஆண் பிள்ளையை எங்கே தேடுவேன்னு பயந்துட்டார். இதில் வேற அவாவா போட்டி போன்று எனக்கு தாங்க உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு வந்து கெஞ்சரா ஜனக மகாராஜா கிட்ட. அப்போ தான் தாங்க முடியாமல் கடைசியில் சிவதனுசில் யார் நான் ஏத்துறானோ அவனுக்கு தான் பெண்ணு பர அறிவிச்சுட்டா. அதனால் ஜனக மகாராஜா முதற்கொண்டு எல்லாருக்கும் அந்த கவலை வந்துடுது.
மீராவுடைய தாத்தா தூதாரா, அதுவும் தாயும் தகப்பனும் இல்லாத குழந்தை வேற இல்லையா, அதனால பொறுப்பு ஜாஸ்தி. இவருக்கு வேற ரொம்ப வயசாயின்னு இருக்கு. அதனால தன் காலத்துக்குள்ளேயே தன் கண் மூடுறதுக்கு முன்னாடியே மீராவை ஒரு தகுந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறார். யாரும் சரியா அமையலை. மீராவிடத்துல சொல்றார், குழந்தை நீ பாட்டு விளையாடுத்தனமா ஏதோ ஓடின்னு இருக்காய், சாப்பிட்டுன்னு இருக்காய், பஜனை பாடின்னு இருக்காய், எல்லாம் நன்னா தாண்டி இருக்கு, ஆனாலும் கல்யாணம் எல்லாம் ஒன்று பண்ணிக்கணும், குழந்தை குட்டிகள் இப்படி இருக்கணும், அதானே ஸ்திரீகளுக்கு அழகு அப்படின்லாம் சொன்ன உடனே மீரா சிரிச்சா, தாத்தா உனக்கே இந்த கவலை அப்படின்னா. உடனே தூதாரால் சிரிச்சார், நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா, உன் கல்யாணத்தை பற்றி நான் தானமாக கவலைப்படுறேன், எனக்கு தானே பொறுப்பு அதிகம் அப்படின்ன உடனே உனக்கு அந்த பொறுப்பே வேண்டாம். ஏன் அப்படின்னா எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுத்தே அப்படின்ட்டான். தூதாரோ பயந்து போயிட்டா, என்னடி சொல்கிறாய் பொண்ணு அப்படின்னா, ஓ தாத்தா அனாவசியமாக பயப்படாத, அல்ப மனுஷா பின்னாடிலாம் அலைவேன்னு கடந்து நினைக்காத, நான் கண்ணனை கல்யாணம் பண்ணிவிட்டேன், நான் இப்போ கண்ணனுடைய மனைவி அப்படின்னு நான் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா அப்படின்னு. உடனே தூதாரா சிரிச்சா, குழந்தை அதெல்லாம் கேட்கறது நன்னா இருக்கு, இதெல்லாம் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கேன், பேத்திக்கு அவ்வளோ பக்தின்னு நினைச்சு பூரிச்சு போறேன், ஆனா உலகாயுதமா பார்க்கும்பொழுது அதெல்லாம் பைத்திகார்த்தனமான விஷயங்கள் தானே, அது ஒன்றும் உலகம் பெருசா ஒன்றும் கொண்டாட போறது கிடையாது, அதனால இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா. மீரா சொன்னா, ஏன் தாத்தா நடக்காது, தமிழ்நாட்டில் ஆண்டாள் கல்யாணம் பண்ணிண்டா இல்லையா, ரங்கநாதனை கல்யாணம் பண்ணா நான் பண்ண முடியாதா தாத்தா. உடனே அவர் சொன்ன, ஆமாம் ஆண்டாள் வந்து ஸ்வயம் பூதேவியுடைய அவதாரமாக அவள் தெய்வ குழந்தை. உடனே அழகாக சிரிச்சா மீரா, எல்லா குழந்தையுமே தெய்வ குழந்தை தானே தாத்தா, எது சாத்தானோட குழந்தை, நம்ம யாருமே சாத்தானுடைய குழந்தைன்னு சொல்லவே மாட்டோம், யாருமே சொல்ல மாட்டோம், எல்லாமே தெய்வ குழந்தைகள் தான், சைத்தான்கி பச்சா யாருமே கிடையாது, சரியா சொல்லணும்னா எல்லாம் பகவானுடைய குழந்தை தான், அது யாருமே கிடையாது. மீரா சொல்லிடா, எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தானே, இதில் என்ன தாத்தா ஏற்ற தாழ்வு. தூதாரா சொன்னார், ஆனாலும் மீரா என்ன தாத்தா ஆனாலும், பகவானத்தில் யார் நம்பிக்கை வச்சாலும் எந்த நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கையை நடத்தி கொடுக்கறது தெய்வத்தினுடைய தர்மம், நம்புறது நம்முடைய தர்மம், அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டார். மீரா சொன்னதை கேட்டு இவருக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாக போயிடுது, இப்படியா வேறு வளரின்னு இருக்கேன், உலகத்தை பொறுத்து அது வளரல் தானே, வயசு பொண்ணு இப்படிலாம் வளரினா நன்னாவா இருக்கும் நினச்சிருந்தார். உடனே தன் பந்துக்கள் இடத்துலாம் வருத்தப்பட்ட மரலாம் மீரா சொல்கிறார். உடனே அவள் சொன்னால், எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு கால் கட்டு போட்டாச்சுன்னா தானாக குதிரை அடங்கும் அப்படி தானே சொல்லுவாள், தானாக குதிரை அடங்கும், அடக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தால் சொல் பேச்செல்லாம் கேட்டு தான் ஆகும், சில குதிரையெல்லாம் அடங்காது, அதெல்லாம் கிருஷ்ண குதிரை, கிருஷ்ணனை தவிர யாருக்கும் அடங்கவே மாட்டார்கள், எதுக்கும் அஞ்சவே மாட்டார்கள். அதனால் சொந்தங்கள் எல்லாம் சொன்னார்கள், மீராவுக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிடலாம், இது ரொம்ப